தஞ்சையில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் அமைவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மு பி சாமிநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் தஞ்சையில் ஆய்வு செய்தார். பெரிய கோயில் மேம்பாலம் அருகே இடத்தை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் விருப்பத்தின் பேரில் தஞ்சை பெரிய கோயில் அருகேயுள்ள மேம்பாலம் எதிரில் உள்ள இடம் பொருத்தமாக இருப்பதாக கூறினார். முதலமைச்சரின் எண்ணம் வீண் போகாத வகையில் சிறந்த அருங்காட்சியகத்துக்கு இந்த இடம் ஏற்புடையதாக உள்ளது என அமைச்சர் மு பி சாமிநாதன் தெரிவித்தார். இவ்வளவு பெரிய இடம் இந்த ஒரு தஞ்சை மாநகரத்தில் அமைந்திருப்பது கிடைத்திருப்பது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணம் வீண் போகாத வகையில் ஒரு சிறந்த ஒரு அருங்காட்சியகத்தை ராஜராஜ சோழனை காமிப்பதற்கு ஒரு ஏற்புடைய இடம் என்பதை உள்ளபடியே மனதில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த வகையில் மேலும் இன்னும் விரிவாக இந்த இடத்திற்கு வருவதற்கான வழிகளையும் பார்வையிட்ட பிறகு அது இறுதியாக முடிவு செய்ய இருக்கின்றோம். ஏறத்தால் இதில் சுமார் ஒரு 12 ஏக்கர் அளவுக்கு ஏக்கர் என்கிற அளவில் இடம் இருக்கிறது. இது அருங்காட்சியகத்திற்கு ஏறத்தால் ஒரு 5 ஏக்கர் அளவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அதை மேலும் முடிவு செய்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அருங்காட்சியகம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும். ஆய்வின் போது ஆட்சியர் தீபக் ஜேக்கப், தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா கோ வி செழியன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் துரை சந்திரசேகரன், டி கே ஜி நீலமேகம், மேயர் சன் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம் பூபதி, மாவட்ட ஊராட்சித் தலைவர் ஆர் உஷா, புண்ணியமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வள்ளலார் சனாதன்